நல்ல இடம் வாங்குறேன் நல்ல இடம் வாங்குறேன்னு வந்த இடத்துல விட்டுட்டீங்க. இப்படி ஒரு இடம் வெறும் 150,000 ரூபாய்க்கு தராங்க. இடம் வாங்குறேன்னு அங்க இங்கன்னு ஏன் அலையிறீங்க? சத்தியம் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வாங்க. நல்ல இடம், கம்மி விலை, நம்பிக்கையான நிறுவனம். ஏன் கைராசியான நிறுவனம் நம்ம சத்தியம் ப்ராப்பர்ட்டிஸ். புக்கிங் அட்வான்ஸ் வெறும் 10,000 ரூபாய் மட்டும்தான். டக்குன்னு புக் பண்ணுங்க. இந்திய வானிலை பகுதிக்குள் ஈரான் பயணிகள் விமானம் பறந்து கொண்டிருந்த போது வெடிகுண்டு மிரட்டல் வந்ததாக கூறப்படுகிறது. ஈரான் தலைநகர் தெஹ்ரானிலிருந்து புறப்பட்டு சீனாவின் குவாங்சு நோக்கி மாகாண் நிறுவனத்தின் ஒரு பயணிகள் விமானம் சென்று கொண்டிருந்தது. இந்திய வானிலை பகுதிக்குள் ஈரான் பயணிகள் விமானம் பறந்து கொண்டிருந்த போது அந்த விமானத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்ததாக கூறப்படுகிறது. இந்த தகவலை அந்த விமானத்தின் விமானி டெல்லி விமான நிலைய அதிகாரிகளை தொடர்பு கொண்டு தெரிவித்தார். அந்த விமானி தங்கள் விமானத்தை உடனடியாக டெல்லியில் தரையிறக்க அனுமதி கோரினார். ஆனால் ஜெய்ப்பூரில் தரையிறங்குமாறு விமானிக்கு அறிவுறுத்தப்பட்டது. இன்று காலை 9 மணியளவில் டெல்லி போலீசாருக்கு வெடிகுண்டு மிரட்டல் குறித்த தகவல் கிடைத்தது. உடனே இந்திய விமானப்படை தயார் நிலையில் இருந்தது. இந்திய விமானப்படையைச் சேர்ந்த 2 விமானங்கள் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட விமானத்தை கண்காணித்தனர். அந்த விமானத்தை இடமறிந்து பாதுகாப்பை உறுதி செய்ய இந்திய விமானப்படையின் போர் விமானங்கள் உடனே புறப்பட்டு சென்றனர். அந்த விமானத்தை இடமிறக்க இந்திய விமானப்படையின் ஜெட் விமானங்கள் துரத்தின. இதற்காக பஞ்சாப் மற்றும் ஜோத்பூரின் விமான தளங்களில் இருந்து SU-30 MK ரக போர் விமானங்கள் புறப்பட்டு சென்றனர். ஆனால் அந்த விமானி இதனை ஏற்கவில்லை. அதன் பின் அந்த விமானம் இந்திய வான் எல்லை பகுதியை கடந்து சீனா நோக்கி பறந்தது. இதனால் வெடிகுண்டு மிரட்டல் குறித்த தகவல் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. மேலும் டெல்லி ஜெய்ப்பூர் வான் வழித்தடத்தில் அந்த விமானம் குறிப்பிட்ட நேரத்திற்கு உயரம் தாழ்ந்து பறந்து கொண்டிருந்தது ரேடார் மூலம் தெரியவந்தது. விரிவான விசாரணைக்கு பின் முழு தகவலும் தெரியவரும் என்று அதிகாரிகள் கூறினர்.